viewers, welcome to our channel InfoMath. நாம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 6th to 10th table எப்படி வந்துட்டு ப்ளே பை மெத்தட்ல வந்துட்டு ஈஸியா போடுறது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். நம்ம குழந்தைகளுக்கு வந்து 5th table வரைக்கும் அவங்களால கொஞ்சம் ஈஸியா பண்ணிட முடியும். ஆனா 6th table க்கு மேல கொஞ்சம் தடுமாறுவாங்க. இந்த டெக்னிக்ஸ ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியா வந்து அவங்களால வந்து டேபிள்ஸ் பண்ண முடியும். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாங்கன்னா என்ன டேபிள்ஸ் வேணா அதுக்கு அப்புறம் அவங்களால ஃபாலோ பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா 6th table அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இந்த 6th table எழுதியிருக்கனால -6 ஆர் +4 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஸ்மால் ஒன்ஸ் டிஜிட் நம்பர் அப்படின்னு போட்டு 0, 1, 2, 3 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த 0, 1, 2, 3 எதை பேஸ் பண்ணி போட்டிருக்கேன்னா இந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு அப்புறம் இங்கே வர 4லேருந்து சின்ன நம்பர்ஸ் 0, 1, 2, 3 அதனால் இதை வந்து சின்ன நம்பர்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒன்ஸ் டிஜிட்ல இந்த நம்பர்ஸ் வந்தால் இது வந்துட்டு ஸ்மால் நம்பர்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கணும் இந்த டேபிளை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த 6th table ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டு அதை டென்னாக பிரிச்சுக்கோங்க இப்படி. ஸோ நமக்கு வந்துட்டு 10 டேபிள்ஸ் வரைக்குமான இது ஆன்சர் நம்ம இதில் ஃபில் பண்ண முடியும். ஸோ எப்பயுமே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒன்ஸ் டிஜிட்டை ஃபில் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் 10th டிஜிட்டை ஃபில் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் டிஜிட்டை ஃபில் பண்ணும்போது கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு 10th பாக்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. ஏன்னா 10th பாக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து 0 ஆரம்பிக்கலாம் எப்பயுமே. ஸோ அது ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0 போட்டு, ஸோ எய்தர் இந்த இடத்துல இந்த இதை வந்து இந்த கான்செப்டை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 0லேருந்து எய்தர் -6 பண்ணணும் அல்லது 0லேருந்து +4 பண்ணணும், 0 +4 பண்ணணும். இப்போ நம்ம 0லேருந்து -6 பண்ண முடியாது, அதனால நம்ம 10 இதை மனசில் நினச்சிட்டு 10 - 6 வந்து 4 போடலாம், இல்லை 0 + 4 - 4 போடலாம். ஸோ எந்த மெத்தட் எது வந்து ஈஸியாக இருக்குமோ குழந்தைங்களுக்கு, இந்த பேரண்ட்ஸ் நீங்கள் கைட் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இங்கே +4 வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அதனால் 0 + 4 அப்படின்னு முன்னாடி பாக்ஸில் போட்டுக்கோங்க. 4 + 4 = 8, 8 + 4 = 12. ஸோ இப்போ 12ங்கிறதுல வந்துட்டு ஒன்ஸ் டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கோங்க, 10th டிஜிட்டை விட்டுடுங்க. ஸோ 2 + 4 = 6, 6 + 4 = 10, 10லேயும் ஒன்ஸ் டிஜிட்டை மட்டும் எடுத்துக்கோங்க, 10th டிஜிட்டை அப்படியே விட்டுடலாம். ஸோ இப்போ 0 + 4 = 4. ஸோ இங்கே அதே தான் வந்திருக்கு, இங்கே கீழே என்ன வந்திருக்கோ அதே தான் மேலே வந்திருக்கும்போது மற்ற ஒன்ஸ் டிஜிட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒன்ஸ் டிஜிட்டை ஃபில் பண்ணிட்டோம், இப்போ 10th டிஜிட்டை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 0, 6th டேபிள் அப்படிங்கிறனால 0 ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த 6 வந்து இந்த ஒன்ஸ் டிஜிட் ஸ்மால் ஒன்ஸ் டிஜிட் அப்படிங்கிறதே அதோட கம்பேர் பண்ணுறீங்க. ஸோ இப்போ 6ங்கிறது வந்து இங்கே இருக்கிற நம்பர்ஸை விட பெருசாக இருக்குது. அப்படி பெருசாக இருக்கும்போது இந்த இருக்கிற 10ஸை விட 1 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 1 ஸ்கிப் பண்ணிக்கணும், 1 ஸ்கிப் பண்ணி இந்த 0 ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் 0 தான் இருக்குது அப்படிங்கிறனால வந்துட்டு நம்ம ஸ்கிப் பண்ணி அப்படியே நம்ம போட்டுக்கலாம். ஸோ 0லேருந்து 1 ஸ்கிப் பண்ணும்போது நமக்கு 1 கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த இதை கன்சிடர் பண்ணணும், நெக்ஸ்ட் ஒன்ஸ் டிஜிட்டை வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ அப்போ இது வந்து ஸ்மால் ஒன்ஸ் டிஜிட். ஸோ அதனால் என்ன பண்ணால் இங்கே 1லேருந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது, இப்போ அடிஷ்னல் 1 ஸ்கிப் பண்ணக்கூடாது. இப்போ இதே 1 நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிப்பீட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 8 ரொம்ப பெரிய டிஜிட். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம், இங்கே இருக்கிற 1 1 ஸ்கிப் பண்ணும்போது 1 ஸ்கிப் பண்ணும்போது 2 ஆட் பண்ணிக்கணும். ஸ்கிப் பண்ணும்போது என்னது 1 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 1 + 1 = 2. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 ரொம்ப பெரிய நம்பர், அதனால் என்ன பண்ணிக்கிறோம், 2 + 1 பண்ணும்போது 3 நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ 0ங்கிறது சின்ன நம்பர். ஸோ 0 சின்ன நம்பருங்கும் போது நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இதே 3 வந்து இங்கே ரிப்பீட் பண்ணிக்கலாம். இங்கே 6ங்கிறது பெரிய நம்பர், ஆல்ரெடி இந்த இடத்துல பார்த்தோம் பெரிய நம்பர், நம்ம 1 ஸ்கிப் பண்ணியிருந்தோம். அதே போல் இங்கேயும் வந்து என்ன பண்ணிக்கலாம், 1 ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ 3லேருந்து 1 ஸ்கிப் பண்ணால் இல்லை 1 ஆட் பண்ணால் நமக்கு 4 வரும். ஸோ மட்டும் இது 2 வந்து சின்ன நம்பர். ஸோ இதே 4 நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இதே 10th டிஜிட்டையே இங்கேயும் வந்து ரிப்பீட் பண்ணிக்கலாம். 8ங்கிறது ரொம்ப பெரிய நம்பர், ஸோ அதனால் 5 அப்புறம் 1+ பண்ணும்போது 4க்கு அப்புறம் 1+ பண்ணும்போது 5 வரும். ஸோ இப்போ 4ங்கிறதும் பெரிய நம்பர், ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், 5க்கு அப்புறம் 1+ பண்ணால் 6 வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக 6 டேபிள் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1 × 6 = 6, 2 × 6 = 12, 3 × 6 = 18, 8 × 6 = 48, 9 × 6 = 54, 10 × 6 = 60. ஸோ இப்போ ஈஸியாக 10 times 6th டேபிளை நம்ம பண்ணிட்டோம். இப்போ இதே வந்து குழந்தைகளுக்கு இன்னொரு இது சொல்லி கொடுக்கலாம். இப்போ 11th டைம் வேணும்னா இந்த ஆன்சரையும் இந்த ஆன்சரையும் ப்ளஸ் பண்ணால் 11th டைம் வரப்போகுது. இப்போ 13th டைம் வேணும்னா 3rd டைமையும் 10th டைமையும் ப்ளஸ் பண்ணால் 13th டைமோட ஆன்சர் வரப்போகுது. இப்போ 18th டைம் வேணும்னா 48 60 ப்ளஸ் பண்ணும்போது 18th டைமோட ஆன்சர் வரப்போகுது. ஸோ 20th வேணும்னா இதை ஏன் டபுள் த டைம் ஆட் பண்ணிக்கும் போது உங்களுக்கு வந்து 20th டைம் ஆஃப் 6th டேபிள் வந்து 6 வந்து கிடச்சிடும் உங்களுக்கு. ஸோ அப்போ ஈஸியாக இந்த மெத்தடில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் ஒரு 2 டைம் அவங்க இது பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ டிஜிட்ஸ் வேணால் அவங்களால வந்து பண்ண முடியும். இப்போ நம்ம 7th டேபிள் போயிடலாம். இப்போ 7th டேபிள் அப்படிங்கிறனால என்ன பண்ணியிருக்கேன், இங்கே 7 - 7 + 3 இது ரெண்டு ஆட் பண்ணும்போது 7 ஆட் பண்ணும்போது 10 வருது இல்லைங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஒன்ஸ் டிஜிட் என்னது, இந்த 3 ப்ளஸ்க்கு அப்புறம் இருக்கிற நம்பரில் இருக்கிற
ஹோல் நம்பர் ஸ்மால் ஹோல் நம்பர்ஸ் 0, 1, 2 தான் இதுக்கான ஸ்மால் நம்பர்ஸ். ஸோ அதே மாதிரி பாக்ஸ் போட்டுக்கிறோம். இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். 0 0 +3 ஏன்னா -7 விட பண்ணுறதை விட எனக்கு +3 பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால் 0 +3 3 3 +3 6 6 +3 9 9 +3 12 12 என்ன பண்ணிக்கணும், வெறும் 2 மட்டும் தான் போட்டுக்கணும், 1 டிஜிட் மட்டும் தான் போட்டுக்கணும், 10 டிஜிட்டை விட்டுடலாம். ஸோ 2 +3 5 5 +3 8 8 +3 11. ஸோ 1 மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ 1 +3 4 4 +3 7 வந்துருச்சுங்களா. ஸோ இப்போ நம்ம உனக்கு நமக்கு 1 டிஜிட்டை தான் நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வந்து 10 டிஜிட்டை ஃபில் பண்ண போகிறோம். இப்போ 0 7 டேபிள்ங்கிறனால 0 அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணால் இந்த 1 டிஜிட் வந்து இந்த 1 டிஜிட்டோட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ 7 அப்படிங்கிறது இது வந்து பெரிய நம்பர், இதை விட பெரிய நம்பர். அதனால் என்ன பண்ணிக்கிறோம், 0 1 ஸ்கிப் பண்ணும்போது இல்லை 1 ஆட் பண்ணும்போதோ நமக்கு 1 கிடைக்கும். ஸோ 14. ஸோ அப்போ இது இந்த 4 வந்து பெரிய நம்பர், அதனால் இதில் வந்து 1 ப்ளஸ் பண்ணும்போது 2 கிடைக்கும். 1ங்கிறது ரொம்ப சின்ன நம்பர், அதனால் என்ன பண்ணால் இந்த ஸ்கிப் பண்ணாமல் இதே 2-ஐயே நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். 8ங்கிறது ரொம்ப பெரிய நம்பர், அதனால் 2 + 1 3. 5ங்கிறது பெரிய நம்பர், அதனால் 3 + 1 4. 2ங்கிறது சின்ன நம்பர், அதனால் இதே நம்பரையே ரிப்பீட் பண்ணிக்கலாம். 4-ஐயே ரிப்பீட் பண்ணிக்கலாம். 9ங்கிறது ரொம்ப பெரிய நம்பர், அதனால் 4 + 1 5. 6ங்கிறது பெரிய நம்பர், அதனால் 5 + 1 6. 3ங்கிறது பெரிய நம்பர், அதனால் என்ன பண்ணிக்கிறோம், 6 + 1 7. வந்துச்சா ஈஸியாக 7th டேபிள் கடகடன்னு வந்துடும் உங்களுக்கு. அப்போ அதே போல் 8th டேபிள் போகும். ஸோ 8th டேபிள் போகும்போது இப்போ 8th -8 or +2 வச்சுருக்கேன். இது ஸ்மால் 1 டிஜிட் நம்பர் என்ன அப்படின்னா இந்த 2-ஐ விட சின்னதாக 0 and 1. ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு மறுபடியும் 10th பொசிஷன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். 0 0 +2 2 2 +2 4 4 +2 6 6 +2 8 8 +2 10. அதில் 1 டிஜிட்டை மட்டும் போட்டுக்கோங்க, அந்த 10 டிஜிட்டான 1 விட்டுருங்க. இப்போ இங்கே 0 தான் இருக்குன்னா மற்ற டிஜிட்ஸும் அதே தான் ரிப்பீட் ஆகும். ஸோ 4 6 8. ஸோ இப்போ 1 டிஜிட்டை நம்ம ஈஸியாக ஃபில் பண்ணிவிட்டு இப்போ 10th டிஜிட்டை ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதே 0 வந்து இங்கே போட்டுக்கிறீங்க. இப்போ இந்த டிஜிட்டையும் இந்த 1 டிஜிட்டையும் இந்த 1 டிஜிட்டையும் கம்பேர் பண்ணுறீங்க. அப்போ தான் நம்ம 10th டிஜிட் நெக்ஸ்ட் பாக்ஸோட 10th டிஜிட்டை நம்ம ஃபில் பண்ண முடியும். ஸோ இதே இதையும் கம்பேர் பண்ணும்போது 8 ரொம்ப பெரிய நம்பர், அதனால் 1 ஸ்கிப் பண்ணி அல்லது 1 ஆட் பண்ணும்போது 0 + 1 1. 6 பெரிய நம்பர், அதனால் 1 + 1 2. இப்போ 4 பெரிய நம்பர், அதனால் வந்து 2 + 1 3. 2 பெரிய நம்பர், அதனால் 3 + 1 4. ப்ளஸ் 0ங்கிறது சின்ன நம்பர், அதனால் இதே நம்பரையே இதே 10th டிஜிட்டையும் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். 8ங்கிறது பெரிய நம்பர், அதனால் 5. 6ங்கிறது பெரிய நம்பர், அதனால் இதோட ஆட் பண்ணும்போது 6 வரும். 4ங்கிறது பெரிய நம்பர், அதனால் 6 + 1 7. 2ங்கிறது பெரிய நம்பர், 7 + 1 8. ஸோ நமக்கு ஈஸியாக 8th டேபிள் வந்துடுச்சு. இப்போ 9th டேபிள், இந்த டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணும்போது என் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது, அதனால தான் வந்து இதை நான் வந்து வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இப்போ 9th டேபிள் போடுறோம். ஸோ 9th டேபிள்னா -9 + 1. ஸோ இதில் ஸ்மால் நம்பர் ஸ்மால் 1 டிஜிட் நம்பர்னா இந்த 1 விட சின்னது 0. ஸோ இப்போ அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். 0 0 + 1 1 1 + 1 2 2 + 1 3 4 5 6 7 8 9. வந்துருச்சுங்களா. இப்போ 0 பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய நம்பராக தான் இருக்கும், அதனால் 1 ஸ்கிப் பண்ணி 1 ஸ்கிப் பண்ணி போட்டுக்கலாம். 0 + 1 1 1 + 1 2. ஸோ 7 பெரிய நம்பர், அதனால் 2 + 1 3. 6 பெரிய நம்பர், 3 + 1 4. ஸோ 5 இங்கே இருக்க 5 பெரிய நம்பர், அதனால் இங்கே இருக்கிற 4 1 ஆட் பண்ணி 5 போட்டுக்கிறோம். ஸோ இங்கே 4 வந்து பெரிய நம்பர், அதனால் 5 அப்புறம் 6. 3 பெரிய நம்பர், அதனால் 6 அப்புறம் 7. 2 பெரிய நம்பர், அதனால் 7 அப்புறம் 8. இப்போ 1 பெரிய நம்பர், அதனால் 8 அப்புறம் 9 போட்டுக்கிறோம். ஸோ நமக்கு ஈஸியாக 9 டேபிள்ஸ் வந்து வந்துருச்சு. அப்போ 8 × 9 = 72, 9 × 9 = 81, 10 × 9 = 90, 3 × 9 = 27 அப்படின்னு அவங்களால வந்து ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ இது 1 minute எடுத்து இதை பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக எந்த டேபிள்ஸ்க்கான என்ன நம்பர்ஸையும் அவங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண 20 டிஜிட்ஸ் வரைக்கும் கூட பண்ணலாம். இன்னும் அதிகமாக இது எஃபிஷியன்சி இருக்க குழந்தைங்க 30 வரைக்கும் இதை 3 times கூட ப்ரெஸ் பண்ணி 30 times அந்த மாதிரி கூட அவங்க சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டேபிள் 10th டேபிள் போகிறோம். ஸோ 10th டேபிள்னா -10 + 0. ஸோ இதில் ஸ்மால் டிஜிட்ஸ்னு எதுவும் கிடையாது, ஏன்னா 0 தான் அதில் இருக்குது. ஸோ அதனால் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 0 போட்டுக்கிறோம். ஸோ இப்போ 0 + 0 0. ஸோ எல்லாமே 0 தான் நமக்கு வரப்போகுது. 10th டேபிள் நமக்கு ஈஸி, ஸோ அதனால் நம்ம வந்து எதுவும் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ இங்கே +0 போட்டது, இதை விட சின்ன நம்பராக -1 அப்படின்றத கூட வச்சுக்கலாம். நில் அப்படின்னு வைக்கிறத விட -1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 10th டேபிள்ங்கிறனால 1. ஸோ இப்போ 1 என்ன பண்ணிக்கிறோம், இந்த 0 வந்து இந்த -1 விட பெருசு. ஸோ இப்போ இந்த 1 நெக்ஸ்ட் நம்பர் 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த இதை நம்மளால் வந்து ஃபில் பண்ணிட முடியும். ஸோ அப்போ ஈஸியாக 10th டேபிளும் நமக்கு கிடச்சிருச்சு.
லென்த் டேபிள் குழந்தைங்களுக்கு ஈஸி தான், பட் இருந்தாலும் இந்த மெத்தடில் போடுறது எப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இது வந்து ஈஸியாக இந்த டெக்னிக்கில் வச்சு நம்மளால் வந்து எல்லா டேபிள்ஸையும் நம்மளால் வந்து 6 to 10 டேபிளை வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ ஹியர் இஸ் எ ட்ரிக் ஃபார் யூ ஆல். ஸோ இப்போ பஸ் ட்ரீ, இது ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. ஸோ நான் என்ன சொன்னேன், ஸ்பேஸ் த ஸ்பேஸ் தட் இஸ் டேஷ் த டேஷ் ட்ரீக்கும் டேஷ் த டேஷ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இங்கே எந்த வேர்ட் யூஸ் பண்ணுறீங்களோ, இங்கே எந்த வேர்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து பஸ்ஸை டிஸ்கிரைப் பண்ணும். இங்கே என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து ட்ரீயை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ இதுக்குள்ள ஒற்றுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன வேர்ட் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதே வேர்டு தான் இங்கே யூஸ் பண்ண போகிறீங்க. இங்கே என்ன வேர்ட் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதே வேர்டு தான் இங்கே யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு இதுக்குள்ளே இருக்க லிங்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை கண்டுபிடிச்சிக்கிறவங்க என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் முடியலை அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சரை கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.